எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது பிணைப்பு எனும் சிறுகதை. இந்த கதை இப்படிதான் ஆரம்பிக்குது. வாசற்படி அருகே ஒரு ஈசி சேரில் கண்மூடி காலை வெயிலின் அழகை உள்வாங்கி ரசித்து கொண்டிருந்தார் கனகசபை. ஐயா, குரல் கேட்டு விழித்தார். பார்வையே, என்ன என்று கேட்டது. கையில் ஒரு ஃபைலுடன் நின்ற நபர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். என் பேரு குமார். புது ரேஷன் கார்டு கொடுக்க ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். நான் ஒரு பார்ட் டைம் ஒர்க்கர். ஓ, வாங்க என்றபடி கனகசபை வீட்டினுள் இருக்கும் தன் மனைவிக்கு குரல் கொடுத்தார். லட்சுமி, வெளியே வாயேன், ரேஷன் கார்டு விஷயமா விவரம் சொல்லணும். பிறகு குமாரிடம் திரும்பி, உட்காருங்க என்று அருகில் இருந்த ஒரு நாட்காலியை காட்டினார். உட்கார்ந்த குமார் ஃபைலை திறந்து சில காகிதங்களை தள்ளி, இது 247 தானே என்று கேட்டான். ஆமாம். நீங்கள் கனகசபையில்? குமார் கேட்கும்போதே லட்சுமி வெளியே வந்தார், கையில் ரேஷன் கார்டு. ஆமாம், நான் கனகசபை, இவ லட்சுமி, அப்புறம் சரவணன், கணேசன், வித்யா இவங்க, அப்புறம் சுவாதின்னு ஒரு சின்ன பொண்ணு. குமார் படித்து கொண்டே போக லட்சுமி சத்தமாக, கணேசன், சரவணன், வித்யா கொஞ்சம் வெளியே வாங்களேன் என்று கூப்பிட்டார். குமார் தன் வேலை எளிதாக முடிந்ததாக எண்ணி, பரவாயில்லைங்க, எல்லாரும் இருக்கீங்க என்று தனது படிவத்தில் டிக்கடிக்க ஆரம்பித்தார். ஒரு நிமிட நேரத்துக்குள் மற்ற மூவரும் ஆஜரானார்கள். நீங்கள் சர்க்கரை மட்டும் போதுங்கிற கார்டு தானே? ஆமாம், சரவணன் சொன்னார். குமார் தொடர்ந்து கேட்டான், கனகசபை, இப்போ உங்கள் வயசு என்னங்க? 77. லட்சுமி அம்மா? 64. சரி, கணேசன் நீங்கள் யார்? நான் தான் மூத்தவன். கணேசன் சொல்ல, வயசு? 53. வித்யா இவங்களா, உங்கள் மனைவியா? குமார் கேட்க, இல்லை சிஸ்டர். ஓ சாரி, உங்கள் வயசுமா? 48. சரிங்க, சரவணன் நீங்களா? ஆமாம், வயசு 50, சரவணன் சொன்னார். குட்டி பொண்ணு சுவாதி, அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா? சரிங்க என்ற குமார் ஏதோ யோசித்து பிறகு கனகசபையிடம் தயங்கி கேட்டான், தப்பா நினைக்காதீங்க, வித்யா உங்கள் பொண்ணுன்னா உங்கள் மருமகங்க பேர், அப்புறம் வித்யா கணவர் பேர் எங்கே இருக்கு? கனகசபை சிரித்துவிட்டு, சரவணா, கணேசா, நீங்களே சொல்லுங்கப்பா என்றார். குமார் அந்த இருவரையும் பார்த்தான். சரவணன் சொன்னார், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் ரெண்டு மகன்கள், ஒரே பொண்ணு, நாங்கள் யாருமே கல்யாணம் பண்ணிக்கல. பாவம், எங்கள் அப்பாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, நாங்கள் இதில் உறுதியாக இருந்துட்டோம். குமார் வியப்பாக பார்த்தான். குடும்பத்தில் ஏதோ ஓரிருவர் திருமணமாகாமல் இருந்திருக்க வாய்ப்புண்டு, மூவரும் என்றால்? சார், ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இந்த முடிவை உங்கள் சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க யாரும் விமர்சனம் பண்ணலையா? ஆமாம், முதல்ல தப்புன்னாங்க, குடும்பத்துக்கே சாபம்னு கூட சொன்னாங்க, பாவம்னாங்க. எல்லாருக்குமே போக போக அழுத்து போச்சு. மன்னிக்கணும், தனியாக இருக்கிறது உங்கள் விருப்பம், ஆனால் என்ன காரணத்துக்காக இந்த முடிவை எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? குமார் கேட்டான். தெரிஞ்சுக்கிட்டா தப்பில்லைங்க, கணேசன் இடையில் புகுந்து பேச ஆரம்பித்தார். முதல் காரணம் எங்கள் அப்பா அம்மா. இந்த வயசான காலத்தில் அவங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக இருக்காங்க. அவங்க பேச்சுக்கு பதில் சொல்ல ஒருத்தருக்கு 3 பேர் இருக்கும். எங்கள் வாழ்க்கையை அவங்களுக்காகவே அர்ப்பணிக்க முடிவு செஞ்சோம். கொஞ்சம் ஓவராக தெரியும், ஆனால் எங்களுக்கு நியாயமாக தான் தெரியுது. சரிங்க, அப்போ உங்களுக்குன்னு தனித்தனி குடும்பம், வாரிசு தேவையில்லையா? தேவைன்னு யார் சொன்னாங்க? சட்டமாக இருக்குது, எல்லாரும் ஏதோ கட்டாயம்னு தேடிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் அதே நேரம் அந்த மாதிரி வாய்ப்பு அமைஞ்சிருந்தா எங்களை பெற்றவங்களுக்கு இப்போ கிடைக்கிற நிம்மதி சந்தோஷம் அப்போ கிடைச்சிருக்கும்னு சொல்ல முடியாது. குமார் யோசித்தான். சரிதான், சொல்ல முடியாதுதான். அதுக்காக இப்படி பெத்தவங்க சேவையே குறிக்கோளாக இருந்தால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் எப்படி இருக்கும்? இதற்கு வித்யா பதில் சொன்னார், வாழ்க்கையோட சுவாரஸ்யம் புது புது உறவுகள்கிட்ட இல்லைங்க. அப்படி பார்த்தா எல்லாரும் 4-5 குழந்தைங்களை பெற்றுக்கணும். மாமனார், மாமியார்னு அந்த புது புது உறவுகளையும் மனசார ஏற்றுக்கிட்டு வாழணும். அது நடைமுறைக்கு சாத்தியமில்லையே.
கரெக்ட் தான். கணவன் மனைவி குழந்தைகள் தவிர மற்ற உறவுகள் திருமணத்திற்கு பிறகு சற்று அந்நியப்பட்டுத்தான் போகின்றன. குமார் விடவில்லை. உங்களோட இந்த வம்சம் முடிஞ்சிடாது. வித்யாவும் விடவில்லை. ஆமாம், தொடர்ந்து வந்தே தீர, இது ராஜ பரம்பரையா? சாதாரண மனித வாழ்வுதான். இந்த வாழ்க்கையிலேயே நமக்குள்ள கடமைகள் சரிவர செஞ்சு யார் மனசையும் புண்படுத்தாமல் இந்த நூற்றாண்டுல உள்ள வசதிகளை அனுபவித்து உடம்பையும் மனசையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே அதுவே நல்ல வாழ்வு தானே. அப்போ வாழ்க்கைக்கு இதான் அர்த்தமா? ஆமாம், வாழ்க்கைனா இருக்கிறத வச்சு தானும் தன்னை சுற்றி உள்ளவங்களும் சந்தோஷமாக வாழ்றது தானே. அதை விட்டுட்டு கல்யாணம்னு தொடங்கி பரஸ்பரம் ஈகோ சச்சரவு பிள்ளைங்க அதோட வளர்ச்சி எதிர்கால பாதுகாப்பு இப்படி ரிஸ்கான நிலையை ஏற்படுத்திக்கிறதா வாழ்க்கை? வித்யா கேட்டார். ஐயா, இவங்க கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு உண்டா? கனகசபை லட்சுமியை பார்த்தார். இப்போது லட்சுமி பேசினார். எங்களுக்கு எப்படி உடன்பாடு இருக்கும்? பிள்ளைங்க மருமகள் மருமகன் பேரன் பேத்திங்கன்னு வாழ்ந்தாதானே சுகம். ஆனால் எங்கள் பேச்சை யாரும் கேட்கலையே. சரின்னு விட்டுட்டோம், வேற வழி. ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தங்களோட குடும்ப பிரச்சனைகளை சொல்லும்போது எங்கள் பாடு தேவையில்லைன்னு சமயத்தில் தோணும். லட்சுமி சொல்லும்போதே கணேசன் மீண்டும் பேசினார். அவங்க பெரியவங்க, அப்படித்தான் பேசுவாங்க. மூணு பேருக்கும் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல எண்ணங்கள் ஒரே மாதிரி இருந்தது தான் ஆச்சரியம். யாரும் யாரையும் கம்பல் பண்ணலை. அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கைன்னு ஒரு குடும்பமாக பரிபூரணமாக முழு வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கலாம்னு வந்த யோசனை நடைமுறையில் சாத்தியம்னு நிரூபிச்சிட்டோம். அதுக்கு கடவுளுக்கு நன்றிங்க. உண்மைதான், புது உறவுகள் வர வர பழைய உறவுகள் கசந்து போக வாய்ப்புண்டு தானே. இதுக்காக நீங்கள் எதையுமே இழக்கலையா? குமார் கேட்டான். ஒன்றை எல்லாரும் இழந்துட்டோம், அது தாம்பத்திய வாழ்க்கை. ஆனால் அதுக்கு ஈடாக ஏராளமாக கிடைச்சிருக்கு. அதை குடும்ப வாழ்க்கை வாழ்கிறவங்க புரிஞ்சிக்க முடியாது. உங்களுக்குள்ள மனஸ்தாபம் சண்டை சச்சரவு வந்ததே இல்லை என்று குமார் ஆச்சரியப்பட, ஏன் வராம? ஆனால் அடுத்த நிமிஷம் மறைஞ்சிடும். அதை பெருசாக்க இங்கே யார் இருக்கா? என்னவோ அந்த கூட்டு குடும்பம் நியாயமான ஒன்றுதான் என்று குமாரால் சொல்ல முடியவில்லை. அதே நேரம் தன் குடும்ப வாழ்க்கையை நினைத்து பார்த்தான். மனைவி குழந்தை என சராசரியாக ஓடிக்கொண்டிருந்தாலும் தன்னை பெற்றவர்களை உடன் பிறந்தவர்களை உறவினர்களை நினைத்த மாத்திரத்தில் பார்க்கவோ பேசவோ முடிவதில்லை என்பது புரிந்தது. குடும்பம் என்ற சராசரி சூழலில் தான் இருப்பது புரிந்தது. இவர்களுக்கு அந்த கவலை இல்லை. முத்துக்கு முத்தான சொத்துக்கு சொத்தான வாழ்க்கை பார்க்க வரட்டுத்தனம் போல்தான் தெரிகிறது. ஆனால் அவர்கள் சந்தோஷமாகத்தானே உணர்கிறார்கள். சார், கடைசியாக ஒன்று, இந்த குட்டி பொண்ணு அது எங்கள் வாழ்க்கையை மேலும் சந்தோஷமாக்க. ஒரு குழந்தையை வளர்க்கறது புது அனுபவம் தானே. ஒரு ஆர்ஃபன் ஹோமில் இருந்து லீகலாக தத்தெடுத்து வளர்க்குறோம். எல்லாரும் அன்பு பொழியறோம். நம்மக்கிட்ட இருந்து வந்தால் தான் பிள்ளையா இல்லை பேரன் பேத்தியா? அந்த சுவாத்தியை தேவதையாக பார்க்குறோம். பெண் குழந்தையை வளர்த்ததுக்கு காரணம் பின்னாடி அவளை கல்யாணம் செஞ்சு கொடுத்துடலாம் இல்லையா என சரவணன் சொன்னார். அதுக்கு அவளுக்கு விருப்பம் இருக்கணுமே. குமார் கேட்க, இப்போ இருக்கிற டிவி ஸ்கூல் காலேஜ் வேலை பார்க்குற இடம் இதெல்லாம் அவளை விரும்ப வச்சிடும். நாங்கள் ஒன்றா இருக்கிறதுல ஒரு பிணைப்பு அர்த்தம் இருக்குது. அவளுக்கு என்ன நிர்பந்தம்? சுவாதி விஷயத்தில் அவர்களின் அணுகுமுறை நியாயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. பிறகு குமார் விடை பெற்றான். அன்று அவனுக்கு அது ஒரு புது அனுபவமாக இருந்தது. இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆறுன்றதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும்.